ஒரு சிங்கத்தினால சிறுத்தையை விட ஃபாஸ்ட்டாக ஓட முடியாது, புளியை விட பவர்ஃபுல்லான மிருகம் கிடையாது, யானையை விட உருவத்தில் பெருசு கிடையாது, நரி மாதிரி தந்திரமாகவும் சிந்திக்காது, ஏன் கழுகு மாதிரி ஷார்ப்பான பார்வை கூட கிடையாது. அப்புறம் எப்படி ஒரு சிங்கம் காட்டோட ராஜாவாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? எதிர்த்து வர்றது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எதிர்த்து நின்று சண்டை போடுமே தவிர சண்டை வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு சமயத்திலேயே பின்வாங்காது. ஒரு சிங்கத்துக்கு பசி எடுத்தால் என்றைக்குமே வேட்டையாடி சாப்பிடுமே தவிர மற்ற விலங்கு சாப்பிட்டுட்டு வச்ச எந்த ஒரு உயிரினத்தையுமே சாப்பிடாது. இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாம் எல்லா சிங்கத்திட்டையுமே இருக்காது, நூற்றுல ஒரு சிங்கத்துக்கு இந்த மாதிரியான ஆட்டிடியூட் இருக்கும். இந்த மாதிரி வேற எந்த ஒரு உயிரினத்துக்குமே ஆட்டிடியூட் கிடையாது அப்படிங்கிற காரணத்தினாலதான் சிங்கமுட்டு என்னைக்குமே காட்டோட ராஜாவா இருக்கு.